ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு, அதாவது தேர்தல் போட்டி அப்படின்னாவே அதில் ஒரு விறுவிறுப்பு சுவாரஸ்யம் இருக்கும். ஆனால் எல்லா போட்டியுமே இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் மாரி சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்க முடியாது. சில போட்டிகள் இந்தியா கென்யா மேட்ச் மாரி கூட இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அந்த சுவாரஸ்யம் என்னென்னா இந்தியா எவ்வளோ ரன் அடிப்பாங்க, எவ்வளோ மார்ஜினில் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதுமாரி தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப்போகுது. இதில் இருக்க சுவாரஸ்யங்களும் இந்தியா கென்யா அணிகளுக்கு இடையே எப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்கோ அந்த லெவலில் தான் இருக்குது. அதாவது ஜனாதிபதி தேர்தல் 2022 தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜகவை சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கிறாங்க. அதுபோல் அவங்களை எதிர்த்து பொது வேட்பாளராக யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. இந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த மாநில நிர்வாகத்தில் அனுபவம் பெற்ற திரௌபதி முர்மு அவர்களை வேட்பாளராக தேர்ந்தெடுத்துருக்காங்க. இவங்களை பற்றி பார்க்கணுன்னா வயதான திரௌபதி முர்மு அவர்கள் ஜூன் மாதம் 20ஆம் தேதி 1958 பொடபசா அப்படிங்கிற கிராமத்தில், மயூர்பஞ்ச் மாவட்டம், இது ஒடிசா மாநிலத்தில் இருக்குது, அங்கே பிறந்தாங்க. இவங்க ரமாதேவி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இளங்கலை பட்டம் பெற்ற இவங்க இளநிலை உதவியாளராகவும் மாநில நீர்ப்பாசனம் மற்றும் மின்சாரத்துறையில் 1979 to 1983 பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரபிந்தோ அனுபவம் இன்டகிரல் கல்வி மையத்தில் ஆசிரியர் 1997 பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. 1997 பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து ரைரங்பூர் பஞ்சாயத்து தேர்தலில் கவுன்சிலராக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பாஜகவுடைய ஷெட்யூல் ட்ரைப் மோர்ச்சா பிரிவில் துணைத் தலைவராகவும் இருக்கிறாங்க. மார்ச் 2000 தேர்தலில் பாஜகவும் பிஜு ஜனதாவும் கூட்டணி அமைச்சு போட்டி போட்டாங்க. அதில் ரைரங்பூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஆட்சியில் மார்ச் 2020 ஆகஸ்ட் 2002 வரைக்கும் வணிகம் மற்றும் போக்குவரத்து அமைச்சராக இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மே 2004 வரைக்கும் மீன் மற்றும் விலங்குகள் வளங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. 2007 ஒடிசா சட்டமன்றத்தால் இவங்களுக்கு இவருக்கு சிறந்த சட்டமன்ற உறுப்பிற்கான நீல்கந்தா விருது வழங்கப்பட்டிருக்குது. இவங்க 2002 to 2009 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. 2015 ஜார்க்கண்ட் மாநில முதல் பெண் கவர்னராக இவங்க பொறுப்பேற்றிருக்கிறாங்க. 2015 to 2021 வரைக்கும் இவங்க ஜார்க்கண்ட் மாநில கவர்னராக இருந்திருக்கிறாங்க. இப்போ 2022 தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டிடுறாங்க. திரௌபதி முர்மு அவர்கள் பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகத்தில் சிறந்தளவு அனுபவம் இருக்குது. அதுபோல் இவங்க பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவங்க. ஒருவேளை இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா இவங்க தான் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த முதல் பெண் ஜனாதிபதி அப்படிங்கிற பெருமையும் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களை எதிர்த்து பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா. அதாவது இவர் நிதியமைச்சராக இருந்திருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். இவரை பற்றி, இவருடைய ப்ரொஃபைலை பற்றி ஒரு பார்வை பார்க்கலாம். எண்பத்தி 84 வயது நிரம்பிய யஷ்வந்த் சின்ஹா நவம்பர் 6ஆம் தேதி 1937 பீகார் மாநிலத்தில் உள்ள பாட்னாவில் பிறந்தார். இவர் பாட்னா பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டம் வென்றிருக்கார். இவர் 1962 வரை பாட்னா பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பாடம் நடத்தியிருக்கார். இவர் 1960 1984 வரைக்கும் பல்வேறு இந்திய அரசு நிர்வாகப் பணிகளில் இருந்திருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா சப்டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட், மாவட்ட மாஜிஸ்ட்ரேட், பீகார் நிதித்துறை செயலாளர் இணைச் செயலாளர் இருந்திருக்காரு, இந்திய அரசின் வர்த்தக அமைச்சரவை இணைச் செயலாளர் இருந்திருக்காரு, இந்திய அரசின் தூதுவராக ஜெர்மனியில் இருந்திருக்காரு,
பீகாரின் தொழில்துறை கட்டமைப்புகள அவர் இணைச் செயலாளராக இருந்திருக்காரு. மத்திய அரசின் சாலை போக்குவரத்து அமைச்சகத்தில் இணைச் செயலாளராக இருந்திருக்காரு. 1984 இவர் தனது அரசு பணியை ராஜினாமா பண்ணிட்டு ஜனதா கட்சியில் சேர்ந்தார். 1986 ஜனதா கட்சியில் அகில இந்திய பொதுச் செயலாளரானார். 1988 முதல் 94 வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு. 1989 ஜனதா தள கட்சி தொடங்கப்பட்ட போது அதனுடைய செயலாளரானார். 1990 சந்திரசேகர அமைச்சரவையில் 91 வரைக்கும் நிதியமைச்சராக இருந்திருக்காரு. 1996 பாஜகவின் தேசிய பேச்சாளரானார். ரெண்டாயிரம் ஆண்டுகளில் இருந்து இவர் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து மார்ச் 1998 இவர் நிதியமைச்சராக பதவியேற்று இருக்கார். ஜூலை 2002 வெளியுறவுத்துறை அமைச்சராக இவர் பணியிருக்காரு. இவர் 2005 மறுபடியும் 2004 தோத்தாரு. ஆனால் 2005 மறுபடியும் தேர்தலில் ஜெயிச்சு வந்தார். 2009 பாஜக துணைத் தலைவர் பதவியை இவர் ராஜினாமா செய்கிறார். 2018 பாஜக கட்சியிலிருந்து வெளியேறினார். மார்ச் 21 இவர் திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்தார். இப்போ 2022 ஜனாதிபதி தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொது வேட்பாளராக யஷ்வந்த் சின்ஹா பேரை அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த 2022 தேர்தலில் திரௌபதி முர்மு அவர்களை எதிர்த்து யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் போட்டி போடுறாங்க. இவர் மத்திய நிர்வாக அமைப்பில் அதிக அனுபவம் பெற்றவர். நிதியமைச்சராக இருந்திருக்காரு. பல்வேறு மத்திய நிர்வாக அமைப்புகளில் அவர் வேலையில் இருந்திருக்காரு. மத்திய நிர்வாகத்தில் மிக அனுபவம் பெற்றவர் யஷ்வந்த் சின்ஹா அவர். மாநில நிர்வாகத்தில் அனுபவம் பெற்ற திரௌபதி முர்முவும் மத்திய நிர்வாகத்தில் அனுபவம் பெற்ற யஷ்வந்த் சின்ஹா அவரும் எதிரெதிர் துருவங்களில் போட்டிடுறாங்க. இதில் வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு அதிகம் இருக்குது, எப்படி வாக்குகள் யாராருக்கு எவ்வளோ கிடைக்க போகுது, அதை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். திரௌபதி முர்மு இவங்க பாஜக கட்சியை சேர்ந்தவங்க. அப்புறம் பாஜகவோட தனிப்பட்ட ஓட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பவர் எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை லோக்சபாவில் 303 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அதே போல் ராஜ்யசபாவில் 92 எம்பிக்கள் இருக்கிறாங்க. மொத்தமாக 395 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இவங்க மொத்த வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 276,500 வாக்குகள் இவங்ககிட்ட வந்து கிடைக்குது. அதாவது ஜெயிக்க தேவையான ஓட்டு அதில் பார்த்தீங்கன்னா 50.91% வாக்குகள் வந்து இவங்க பாஜகவுடைய மத்திய பவர்லேருந்தே அவங்களுக்கு கிடைக்குது. பாஜகவோட மாநில பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து பாஜக கட்சி அவங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அருணாச்சல் பிரதேசில் 41 எம்எல்ஏ 328 ஓட்டு போட போகிறாங்க. அஸ்ஸாமில் 60 எம்எல்ஏ 6,960 ஓட்டு போட போகிறாங்க. பீகாரில் 74 எம்எல்ஏக்கள் 12,802 வாக்குகள் இருக்க போகிறாங்க. சத்தீஸ்கரில் 15 எம்எல்ஏக்கள் 1,935 வாக்குகள் போடுறாங்க. டெல்லியில் 8 எம்எல்ஏக்கள் 464 வாக்குகள். கோவாவில் 20 எம்எல்ஏக்கள் 400 வாக்குகள். குஜராத்தில் 99 எம்எல்ஏக்கள் 14,553 வாக்குகள் போடுறாங்க. ஹரியானா எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 40 எம்எல்ஏக்கள் 4,480 வாக்குகள் கிடைக்குது. ஹிமாச்சல் பிரதேசம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 44 எம்எல்ஏக்கள் 2,244 வாக்குகள் கிடைக்குது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 25 எம்எல்ஏக்கள் ஓட்டு இருக்குது. மொத்த ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4,400 ஓட்டு அங்கே இருக்குது. அடுத்தது கர்நாடகா. கர்நாடகாவில் 104 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டு 13,624 ஓட்டு. அதே போல் மத்திய பிரதேசில் 109 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதில் அவங்க ஓட்டு 14,279 ஓட்டு. அதே போல் மகாராஷ்டிராவில் 105 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டு 18,375 ஓட்டு. அதே போல் மணிப்பூரில் 32 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகள் 576 வாக்குகள். மேகாலயாவில் 2 எம்எல்ஏ அவங்களுடைய வாக்கு
34 வாக்கு. மிசோரம்ல ஒரு எம்எல்ஏ, அவங்களுடைய வாக்கு 8. நாகாலாந்தில் 12 எம்எல்ஏக்கள், அவங்களுடைய வாக்கு 108. ஒடிசாவில் 23 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு 3427. அதுபோல் புதுச்சேரியில் 6 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு 96 வாக்கு. பஞ்சாபில் 1 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு 116 வாக்கு. ராஜஸ்தானில் 73 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு 9417 வாக்கு. தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு 704 வாக்கு. உத்தரப்பிரதேசத்தில் 255 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு 53040 வாக்குகள். அதுக்கடுத்து பார்த்தோன்னா உத்தரகாண்ட், உத்தரகாண்டில் 47 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு 3008 வாக்குகள். வெஸ்ட் பெங்காலில் 77 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு 11627 வாக்கு. மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவுக்கு 1277 எம்எல்ஏக்கள், அவங்க வாக்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 176005 வாக்குகள். இதை பார்த்தோன்னா மொத்த ஓட் ஷேரிங்கில் 32.58% மாநிலங்களுடைய எம்எல்ஏக்கள்கிட்டயே இருக்குது. மொத்தமாக பிஜேபியோட தனிப்பட்ட ஓட்டுனா சென்ட்ரல் பவர் எடுத்துட்டிங்கன்னா 276500 ஓட்டும், ஸ்டேட் பவர் எடுத்துட்டிங்கன்னா 176005 ஓட்டும் இருக்குது. டோட்டல் பிஜேபிங்கிற தனி கட்சியுடைய ஓட்டு மட்டுமே 453505 ஓட்டுகள் இருக்குது. அதாவது ஒட்டு மொத்தமாக தேவைப்படும் பெரும்பாலான ஓட்டுகளுக்கு, 50% மேலே ஓட்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஷேரிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பாஜக தனிப்பட்டவங்களுடைய 83.49% ஓட்டுகள் அவங்கள்ட்ட இருக்குது. அடுத்தது அவங்க அலையன்ஸ் என்டிஏ, பாஜக அல்லாத என்டிஏ அலையன்ஸ் எடுத்துட்டோம்னா அவங்கள லோக்சபாவில் 33 எம்பிக்கள் இருக்கிறாங்க, ராஜ்யசபாவில் 17 எம்பிக்கள் இருக்கிறாங்க, மொத்தம் 50 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அப்போ என்டிஏ கூட்டணி பாஜக அல்லாத மத்திய பவரில் கூடிய எம்பிக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 எம்பிக்கள் தான், அவங்களுடைய ஓட்டு 35000 ஓட்டு. இது வெற்றிக்கு தேவையான ஓட்டு சதவீதத்தில் 6.44% ஓட்டுகள். அதே போல் என்டிஏ அப்படின்னு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பவர், அதை பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் 15 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஓட்டு 1740 ஓட்டு. அதே போல் பீகார் மாநிலத்தில் 51 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஓட்டு 8823 ஓட்டு. மேகாலயாவில் 20 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 340 வாக்குகள் இருக்குது. நாகாலாந்தில் 18 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 162 வாக்குகள் இருக்குது. புதுச்சேரியில் 10 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்குகள் 160 வாக்குகள். தமிழ்நாட்டில் 71 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்குகள் 12496 வாக்குகள். உத்தரப்பிரதேசத்தில் 27 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்குகள் 5616. மொத்தமாக இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டோம்னா பாஜக அல்லாத என்டிஏ எம்எல்ஏ உடைய ஓட்டுன்னு எடுத்துட்டோம்னா 212 எம்எல்ஏக்கள் சேர்ந்து 29337 வாக்குகள் போடுறாங்க. இந்த ஓட் ஷேரிங் எடுத்துட்டோம்னா தேவைப்படக்கூடிய பெரும்பாலான ஓட்டுகளில் 5.4% வாக்குகள் இவங்ககிட்ட வந்து கிடைக்கும். பாஜக அல்லாத என்டிஏ ஓட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவர்லேருந்து 35000 ஓட்டும், ஸ்டேட் பவர்லேருந்து 29337 ஓட்டும் கிடைக்குது. அதாவது மொத்தமாக 64337 வாக்குகள் கிடைக்குது. இது டோட்டல் பின்னிங்கில் பார்த்தீங்கன்னா 11.84% வாக்குகள் பிஜேபி அல்லாத மற்ற கட்சிகள்கிட்டருந்து கிடைக்குது. இப்போ மொத்தமாக என்டிஏ வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிஜேபிக்கு சென்ட்ரல் பவரில் 276500 வாக்குகள், அதாவது 50.90% வாக்குகள் இருக்குது. அதேமாரி ஸ்டேட் பவர் எடுத்துன்னா 177500 வாக்குகள், அதாவது 32.58% வாக்குகள். மொத்த பிஜேபிக்கு வாக்குகள் எடுத்துட்டிங்கன்னா 453505 வாக்குகள், அதாவது 83.48% வாக்குகள் வின்னிங் மார்ஜினுக்கு கிடைக்குது. அடுத்து என்டிஏ எடுத்துட்டோம்னா சென்ட்ரல் பவரில் 35000 வாக்குகள், அதாவது 6.44%, ஸ்டேட் பவரில் 29337 வாக்குகள்,
அதாவது 5.40%. மொத்தம் எண்டிய ஓட் ஷேர்னு பார்த்தீங்கன்னா 64,337, அதில் 11.84% வாக்குகள் கூட்டணிகள்கிட்ட வந்து அவங்களுக்கு இருக்கு. மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 517,842 வாக்குகள் இருக்குது. அதாவது வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகளில் 95.32% வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இருக்குது. இன்னும் அவங்களுக்கு தேவையான வாக்குகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,374 வாக்குகள் தான். தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லாமல் வெளியில் இருந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கைனா 25,374 வாக்குகள். அதாவது வெற்றி தேவையான வாக்குகள் சதவீதத்தில் 4.67% மட்டுமே வெளியிலிருந்து அவங்க எடுக்க வேண்டிய வாக்குகள். இப்போ வெளியிலிருந்து வாக்குகள் எடுக்கிறத பற்றி பார்த்தோம்னா ஆந்திரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த பிஜு ஜனதா தள் வேட்பாளர் அவங்களும் ஆதரவு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஓட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து லோக்சபாவில் 34 எம்பிக்கள் இருக்கிறாங்க, ராஜ்யசபாவில் 18 எம்பிக்கள் இருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிக்கும் 52 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஓட் மட்டும் பார்த்தீங்கன்னா 36,400 ஓட்டு. அதாவது பின்னிங் மார்ஜினுக்கு தேவைப்படக்கூடிய வாக்கு சதவீதத்தில் 6.7% வாக்குகள் இவங்ககிட்டருந்து கிடைக்குது, இவங்ககிட்டருந்து கிடைக்குது. அதாவது தேவையான வாக்குகள் சதவீதம்னு எடுத்துட்டிங்கன்னா 4.67% மட்டும்தான் தேவைப்படுது. ஆனால் இந்த ரெண்டு கட்சிகிட்ட இருந்து மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.7%. கிட்டத்தட்ட உங்கள் வாக்கு அளித்தாங்கன்னா உங்கள் வெற்றி உறுதி அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. அடுத்தது இதே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் பிஜு ஜனதா தளம் அவங்க மாநிலத்தில் எம்எல்ஏக்கள்கிட்ட இருக்க ஓட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசில் 151 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களோட ஓட்டு 24,009 வாக்குகள். அதுபோல் ஒடிஷாவில் 112 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு 14,688 வாக்குகள். மொத்தமாக 263 பேர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வாக்குகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40,697 வாக்குகள். இது வின்னிங் மார்ஜினுக்கு தேவைப்படக்கூடிய வாக்குகளில் 7.49%. ஏற்கனவே ஒரு 6% கிட்ட பார்த்தா இதில் ஒரு 7% வாக்குகள் இருக்குது. இப்போ ஒட்டு மொத்தமாக திரௌபதி முர்மு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்டிஏகிட்டேருந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் 517,842 வாக்குகள் கிடைக்குது. அதாவது தேவைப்படக்கூடிய வெற்றிக்கு 95.32% வாக்குகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லாத கட்சிகள்கிட்டருந்து 77,097 வாக்குகள் கிடைக்குது. அதாவது வெற்றிக்கு தேவையான வாக்குகளில் 14.19% வாக்குகள் கிடைக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 594,939 வாக்குகள் இவங்களுக்கு உறுதியாக கிடைக்கிற இது இருக்குது. அதாவது வெற்றிக்கு தேவையான மார்ஜினை விட 9.52% அதிகமாகவே இவங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ மகாராஷ்டிராவில் சிவசேனா அவர்களும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகளும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜெயிக்கிற குதிரை தான் பணம் கட்டுவாங்க, அதாவது ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் பொழுது பிற கட்சிகள் பிற உறுப்பினர்களும் இவங்களுக்கு தான் ஓட்டு போட முயற்சிப்பாங்க அப்படிங்கிற பொழுது தெளிவாக தெரியும். இப்போ அடுத்து எதிரணியில் இருக்கக்கூடிய யஸ்வந்த் சின்ஹாவில் பார்க்கணும். அதாவது ஒரு போட்டியில் ஒரு டாஸ்க் போட்டாங்க, டாஸ்க் போட்டாங்கன்னா தலையா பூவா அப்படின்னா பூ விழுந்துச்சு, பூ விழுந்துச்சு முடிவாயிடுச்சுன்னா அப்புறம் தலையை பற்றி நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுபோல் இவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஆனால் இந்த வெற்றி வாய்ப்புகளுடைய மார்ஜின் எவ்வளோ இருக்குது அங்கே தான் ஒரு கேள்வியில் இருக்குது. அதனால் யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழல். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எப்பவுமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு வெற்றி வாய்ப்புகளை உறுதிப்படுத்தி சொல்லும்பொழுது திரௌபதி முர்மு அவர்கள் 99.99% வெற்றி பெறுவது உறுதியாக இருக்குது. 0.01% யஸ்வந்த் சின்ஹா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 0.01% அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது
அதிர்ஷ்டம், அதிசயம், அரசியல் சாமர்த்தியம், இது மட்டும் இருந்தால் ஜெயிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. மூணு கூடி வந்தால் நிச்சயமாக இது வாய்ப்புகள் இருக்காங்கிறது கேள்விக்குரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மொத்தத்தில் திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் 2022 வெற்றி பெறுவது உறுதியான ஒரு விஷயமாயிடுச்சு. ஆனால் எந்த அளவு மார்ஜினில் அவங்க ஜெயிக்க போகிறாங்க, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய வினாவாக இருக்குது. நன்றி.